ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல ஒரு வேறு லெவல் பியூட்டிஃபுல் 2BHK பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தாங்க ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கமே வந்துட்டு ரோடு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடு. இந்த வீட்டையே நான் ஸ்பெஷல்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு அவங்க பண்ணியிருக்கிற வாட்டர் சோர்ஸ் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு அவங்க போர் போட்டிருக்காங்க, அதில் வாட்டர் வந்துட்டு அதிகமாக வந்ததுனால 4HP மோட்டரை போட்டு 3BHK லைனில் இந்த வீட்டுக்கு வாட்டர் வந்துட்டு சும்மா ஃபோர்ஸாக வர மாதிரி வச்சுருக்காங்க. போட்டிக்கோல தான் வந்துட்டு போர் போட்டிருக்காங்க. ஸோ அதை காமிக்கும் போது நான் அந்த வாட்டரோட சோர்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டோட ரெண்டு பக்கமுமே 30 அடி ஸ்பேஸில் ரோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த ஏரியாவோட மெயின் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பொலிரோ பிக்கப் நிற்குது பாருங்கள். அதை தாண்டிங்கன்னா நமக்கு இந்த ஏரியாக்கான மெயின் ரோடு வந்துடும். ஸோ அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்குது. நம்ம வீடை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுங்க இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். புதுசு புதுசாக பில்டிங் கட்டிட்டு இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் ஒரு பில்டிங் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்குது, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏரியாக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இதில் உள்ள எல்லா சைட்ஸுமே பார்த்திங்கன்னா DTCP அப்ரூவ் சைட் அப்படிங்கிறதுனால நமக்கு லோனுக்கு வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப டூ மச்சான பட்ஜெட்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு ஆவரேஜான பட்ஜெட் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போட்டுக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். நம்ம வீட்டில் இருந்து ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா 0.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாப், மெயின் பஸார், கடைகள் இதெல்லாமே வந்துட்டு 0.5 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த வீடு வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வீடு அமைஞ்சிருக்கிற சைட் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த சைட்டு. அந்த கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டுக்கான மெயின் டோர் வந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கிழக்கு பார்த்த வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 2.5 கலெக்ஷனில் வடக்கு மேற்கு கார்னர் சைடில் வந்துட்டு கட்டிட்டுருக்காங்க. இப்போ தான் பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ 2.5 கலெக்ஷனில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 30x40 அப்படிங்கிற டைமென்ஷனில் கிழக்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்ச ஒரு சூப்பரான 2BHK வீடு இது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா லேயர் அண்ட் ஸ்ட்ரைப் டிசைன் யூஸ் பண்ணி எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மல்டி கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணி இந்த வீட்டை வெளியிலேருந்து பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக ராயலாக சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற அதே கலர் காம்பினேஷனில் வீட்டுக்கான ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலுக்கும் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துறதுக்காக ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ஸ்பேஸில் ரோடு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட், 2-door டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஸ்பேஸான கார் பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x20 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டோட ஃப்ரண்ட் அஜோட ரைட் சைடில் ஒரு 1.5 அடிக்கு ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு செட் பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. இந்த போர்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கே அழகான டிசைனில் 1x1 சைஸில் நல்லா ஹெவியான பார்க்கிங் டேல்ஸ் போட்டிருக்காங்க. 6000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்போட இந்த வீட்டுக்கான 4HP மோட்டருக்கான போர் வந்துட்டு இதுதான். ஸோ தண்ணி வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இதை வச்சு நம்ம வாட்டர் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். அண்ணன் எவ்வளோ ஸ்டைலாக பிடிச்சிட்டு நிற்கிறாருன்னு பாருங்கள். ஸோ இந்த வீட்டுக்கான எல்லா கிரெடிட்டும் வந்துட்டு இவருக்கு தான் போய் சேரணும். ஸோ இவர் தான் அந்த வீட்டுக்கான ஓனர். உண்மையிலேயே இந்த வீடாக வாங்க போகிறவங்க ரொம்பவே லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வர இந்த வாட்டரை வச்சு நீங்கள் இந்த சைட் ஃபுல்லாமே வந்துட்டு சப்ளை பண்ணலாம். இந்த போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அளவான காரை வந்துட்டு இதில் பார்க் பண்ணலாம். இந்த போட்டிக்கோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்க கார்னர்லையுமே 4 ஸ்பாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங்ல தங்குறதுக்காக ஒரு பெரிய ஆர்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் 3x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு இந்தியன் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டிக்கோட நார்த் ஃபேசிங் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிக்கோட ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற அதே கலர் காம்பினேஷனில் போட்டிக்கோட வால் டைல்ஸ் வந்து டிலே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்வுட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டர் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஒட்டி வர கிரில்லுக்கு மைல் டிசைனில் வந்துட்டு வால்பேப்பர்லே பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்துட்டு பார்க்குறக்கே செம லுக்காக இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான 16x16 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்ச ஒரு ஸ்பேசியஸான ஹால் தான். இந்த ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு உட்டில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2x4 சைஸில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் ஃபினிஷ்ட் வெட்டிவேடர்ஸில் வந்து லே பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்க கார்னர்லுமே 4 ஸ்பாட்டட் கொடுத்து சீலிங்கோட சென்டர் பாயிண்டில் பார்க்குறக்கே செம அழகாக வந்துட்டு ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜுக்காக 2 லேயரில் ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வால் செல்ஃபை ஒட்டியே வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான பூஜா ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க கிரனைட்டில்.
அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன். கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லைட் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் ஸ்டெயின்லெஸ் ஜிங்கோட எல் ஷேப்பில் கொடுத்து அதோட பேக் சைடில் 3 layerல் ஒரு பெரிய ஸ்டோரேஜுக்கான செல்ஃப் வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு வுட்டில் டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் 3 layerல் ஒரு வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள 3 bathrooms்க்கான டோருமே பார்த்திங்க அப்படின்னா PVC டிசைன் பண்ண வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. 3x4 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க், வாஷ் பேசன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் இது நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம். 10x8 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோ வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஸ்பேஸ் வந்து ஓப்பனில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான பெட்ரூம்ஸ்க்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. 6x3 அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இந்த பாத்ரூமோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. வாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் லைட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் தான். ஸோ பாப்பம்பட்டியை பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதுக்கப்புறமா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியாவும் கூட. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்கு வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கான படிக்கட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் கிரில் கொடுக்காம காங்கிரீட்டில் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இது வந்து நமக்கு நல்லா செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ டெரஸோட ரைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே இன்னொரு ஸ்டோர் ஏற்றிருக்காங்கன்னா பீமோ வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்கை ஒட்டியே பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கான கல் வந்துட்டு பைப் கனெக்ஷனோட வச்சுருக்காங்க. ஸோ நல்லா சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை சுற்றி நிறைய விடங்க இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு சூப்பரான 2BHK வீடு. ஸோ இந்த பாப்பம்பட்டி ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு 20 bus வந்துட்டு டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்குது. 10 minutes நமக்கு பஸ் இருக்குது. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு இந்த ஏரியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இந்த இடத்த ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான 2BHK வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.